காசு பணம் சம்பாரிச்சு என்னத்துக்குங்க, லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு வந்தால் தான் ஒரு சந்தோஷம். எவ்வளோ காசு போட்டாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்மளால் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸை கட்டவும் முடியாது, இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அனுபவிக்கவும் முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சாரி, நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் நம்ம கவர்கல் வியூ பாயிண்ட்டை பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கேயுமே இல்லைங்க, தல்லனாருக்கு போயிட்டுருக்குறோம். தல்லனார் வாட்டர் ஃபால்ஸுக்கு, அதுவும் கவர்கல் வழியாக தான் போக முடியும். தல்லனார் எஸ்டேட் போகணுன்னா இதான் ஒரே ரூட்டு. அற்புதம், அற்புதம், மிக மிக அற்புதம். ஏன் அற்புதங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் தாங்க எப்போவுமே வந்து உட்காந்துருப்போம். இனி இதிலேருந்து இறங்குறோம் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அந்த மிஸ்டே சுத்தமாக இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி வரும்போதெல்லாம் அப்படி தான் சுத்தமாக மிஸ்ட் இருக்காது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு ரிஸ்கான பயணம்தான், ஏன்னா அங்கங்கே ரோடுகள் டேமேஜாக இருக்கும். அது மட்டும்தான் அதில் ஒரே ஒரு பிரச்சனை. எங்கே என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. வாட்ச் டவரில் வந்து நம்ம இருந்துக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த அம்மன் கோயிலில் தான் உட்காந்து இருப்போம். இப்போ வாட்ச் டவர் கட்டியிருக்காங்க, பெரிய விஷயந்தான் அது. அது அதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு சும்மா வியூ பாயிண்ட் மாதிரி தான் அங்கே இருந்தது. வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். இப்போலாம் அப்படி இல்லை, நல்லா மாறி இருக்கு. நடுகாட்டில் ஒரு பையன் நின்றுருக்கிறானுங்க. ஒரு இனி பக்கம் தாங்க, கொஞ்சம் தூரத்தில் நம்ம தல்லனார் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அடுத்த ஹிட்டன் ஃபால்ஸ் வால்பாறை சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி வரணுன்ட்டு உங்கள் குலசாமியெல்லாம் வேண்டிக்குவோங்க, நான் என் குலசாமியெல்லாம் நான் வேண்டிக்கிறேன். ஆமாம்ல, நான் பார்த்ததுக்கப்புறம் தானே நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்க, தப்பு இல்லை, இதே ஒன்று வேண்டிக்குவோங்க. தண்ணி வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே இறங்குறேன் பாருங்கள், இறங்குறதே அழகு தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ கொஞ்ச நாளாக விட்றதில்ல இல்லைங்க, அதனால் வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், ஏன்னா ரோடும் சரி இருக்காது. நான் ரோடு நல்லா இருக்குது இப்போ, ஃபஸ்ட்டெல்லாம் சுத்தமாக சரி இருக்காது. இது ஒரு திகிலான பாதை, உங்களுக்கு எப்படி தெரியுது? இதில் கீழே இறங்கினாதான் தலைநகர் எஸ்டேட்டு. வண்டி சாணி மலை ஏற்றிட்டேன், லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. கீழே இறங்க இறங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே. ஓரளவுக்கு அப்படியே கீழே இறங்கி போனால் கீழே ஜிக்ஸாக் அப்படியே இறங்கிட்டே தான் இருக்கும், ஹேப்பின் பின் மாதிரி தான். அற்புதத்துக்கெல்லாம் அற்புதம். அடுத்த இந்த ரெண்டாவது எபிசோடு உங்களுக்கு மிக அற்புதமாக கிடச்சிருக்குன்னு தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர்றது, ஏன்னா இங்கே யானைகள் உலகம் வரும் பகுதி, அதனால் சொல்கிறேன். முன்னாடி தடங்கள் கிடையாது யானை மேலே வரக்கு. இப்போ ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் யானை அசால்ட்டாக மேலே ஏறி வந்துடும். பாருங்க, யானை சாணி கிடக்குது. சாரி, யானை சாணி இல்லை, அது குப்பை.
எங்கே இவ்வளோ தண்ணி கம்மியாக வருது. இருந்தாலும் நம்மளுக்கு லக் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் மிஸ்ட் கீழே இறங்குதுங்க. ஓ நம்ம ஒரு வழியாக நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த தலனார் ஃபால்ஸ். பாருங்கள் மக்களே எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த தலனார் ஃபால்ஸை காமிக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் நான் காத்துட்ருந்தேன். இதையும் யாரும் விளாக் பண்ணியிருக்க போகிறதில்லன்னு நான் நம்புகிறேன். விளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருமே அலோவ் பண்ணதில்லை. இங்கே இப்போ தான் அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள் இங்கேயும் நீங்கள் ஃபேமிலியாக வரலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ட்டு நோ என்ட்ரின் போர்டு போட்டிருப்பாங்க. ஆனாலும் போகலாம், அது வரைக்கும் போகலாம். வாங்க அதையும் கிட்டே போய் காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இதாங்க தலனார் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. உள்ளே போய் காமிக்கிறேன், ரொம்ப கிட்டே போக முடியுமான்னு தெரியல. இங்கே வேறு பூச்சிக்கு வேறு சவுண்டு வேறு. வெளியே தான் போகணும். இது வந்தார் அட்டைக தான் இங்கே ரொம்ப அதிகம். இதில் வேறு இது சத்தம், இது இது போடுற சத்தத்திலேயே பயமாக இருக்குது இறங்குறதுக்கு. இந்த ஃபால்ஸ் கிட்ட இன்னும் ஒரு அழகான விஷயம் இருக்குங்க, அது இந்த பூக்கள் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூ வந்து இந்த ஃபால்ஸு இந்த காட்டில் மட்டும் இந்த தலனார் எஸ்டேட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இது ஏன் இவங்க வச்சு விட்டாங்களா இல்லை இது இயற்கையாகவே இங்கே இந்த செடிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இருக்கும். நான் வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இங்கே வந்ததுங்கிறது தெரியல, பெரிய விஷயந்தான். வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம். ஃபால்ஸுக்கு போகிற வழி இது. இது வழியை அப்படியே கடந்து மேலே போகலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே படிக்கிட்டு இந்த படிக்கட்டிலேருந்து போனால் தான் இந்த ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். இங்கே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பக்கம்தாங்க. வாங்க போய் பார்க்கலாம். மணி இப்போ வந்து 6:30 ஆகுது. இருந்தாலும் இதுக்கு இது நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் மலை ஏற ஆரம்பித்தோம், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்கள் காமிக்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு. சரியான சவுண்டுங்க. என்னை சுற்றி பயங்கரமாக ஏதோ ஒரு கத்துது, என்ன கத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபால்ஸ் பாருங்க. நான் ஒன்று பேசுனா அது ஒன்று பேசுது, அது என்ன பேசுதுன்னு எனக்கும் தெரியல. நான் வர்றதுனால அது எச்சரிக்கையாகுதுங்களா என்னன்னு தெரிய மாட்டேது. இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ ஒரு யூடியூபராக ஒரு வ்ளாகராக இப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஹிட்டன் ஃபால்ஸை காமிக்கிறதுக்கு ரொம்ப ரேருங்க இங்கே வந்தது. என்ன சொல்கிறீங்க, உண்மையா இல்லையா? வேர்த்துங்க. ஃபேமிலியாக வந்தீங்களா, ஜாலியாக வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வேறு எதாவது தப்பு பண்ணிங்கன்னா தான் பயப்படணும். மற்றபடி இங்கே பயப்படுறக்கெலாம் எதுவும் இல்லை. ஆ ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. பாருங்க ஃபால்ஸ் கிட்டேயே வந்துட்டேன். நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதுங்களா? நான் ஃபால்ஸ் கிட்டேயே வந்துட்டேன். குளிக்கிறதுக்கு ஆசை தான், துணியெலாம் கொண்டு வரல, நனைஞ்சிட்டு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. இப்படி ஒரு இடத்த நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பாருங்கள். இது ரொம்ப அற்புதமான அபூர்வமான இடங்க. தண்ணி கம்மியாக வருது, தாராளமாக குளிக்கலாம் நின்று. அங்கே நின்று அங்கே தான் எப்போவுமே எல்லோரும் நின்று குளிப்பாங்க.
தண்ணி அப்படி இறங்கி வர்றதுனால பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அட்டை பயம் எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே இங்கே நிறைய தடவை வந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நல்லா நனைஞ்சிட்டேன் லைட்டாக. இப்போ இப்படி ஒரு இடம், அதுவும் ஒரு ஒரே ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ரெண்டு இடத்த நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று வந்து நம்ம கவர்கல் வியூ பாயிண்ட், அதாவது அந்த வாட்ச் டவரு. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம தல்லனார் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா வேறு லெவலுக்கு குளுங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த சில்வர் ஃபால்ஸ்ன்னு கொடைக்கானல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அதோட பிரதிபலிப்பு மாதிரியே தான் இதுவும் இருக்கும். தண்ணி கம்மிங்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் என் கூட வந்தவன் பயந்து அங்கேயே நின்றுட்டான். ஆனால் பரவாயில்ல, நம்ம மட்டும் வருவோம் அப்படின்ட்டு நான் இவ்வளோ தூரம் உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்கிறேன்னா அதுவே ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்தான். நான் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறேன்ட்டு தண்ணியெல்லாம் தெறிக்குது வேற லெவலுக்கு. பாருங்கள் இங்கே தான் எல்லாருமே அப்படி உட்காந்து குளிப்பாங்க ஃபேமிலியாக, இந்த இடத்துல தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு துணி இல்லை, போய் நின்றுவேன் நான் பாட்டுக்கு. ஆனால் அங்கே நான் எங்கே போனாலும் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு அழகை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். லைஃப்பில் எல்லாத்துக்கும் இது கிடைக்காது. இதையும் பாருங்கள், நீங்கள் அந்த கவர்களையும் பாருங்கள், ரெண்டுமே ஒரு அற்புதமான இடம். இருங்க கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆடிட்டு அப்புறம் மறுபடியும் பேச வரவங்க. காசு பணம் சம்பாரித்து என்னத்துக்குங்க, லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு வந்தால் தான் ஒரு சந்தோஷம். எவ்வளோ காசு போட்டாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்மளால் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸை கட்டவும் முடியாது, இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து அனுபவிக்க முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தல்லனார் வாட்டர் ஃபால்ஸ் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கே இருக்க மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுங்கிறத நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கெலாம் அடிக்கடி வாங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய பார்க்க வேண்டியிருக்குது, அது எல்லாத்தையும் பாருங்கள். விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா தண்ணியில் பயங்கரமாக விளையாண்டுட்டேன். என் லைஃப்பில் மறுபடியும் மறக்க முடியாத ஒரு நாள், அதுவும் இந்த நாள் தான். வேறு லெவலுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேங்க. நம்ம கூட அந்த குட்டி பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரேம்குள்ளே வரமாட்டேன்ட்டான், இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.